பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போகுதுன்னு சொல்லலாம் அந்த வகையில இன்னைக்கான இரண்டாவது பிரமோ வெளியிட்டு இருக்காங்க நம்ம விஜய் டிவி இந்த ப்ரமாவை பொறுத்த அளவுல நம்மளோட பாட்டில் ரம்யாவும் மிச்சர் சிவானியும் தான் பேசிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கும் இன்னைக்கு என்னன்னு தெரியல ஆரிதான் கான்செப்டா இருக்காங்க அந்த இடத்துல ரம்யா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரி வந்து எப்பவுமே நான் கரெக்டா இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு பண்றாரு ஆனா இவர் இப்படி பண்றதெல்லாம் மக்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிற சந்தேகம் தான் எனக்கு இருக்கு நேத்து வந்த காலர் கூட அவரை பிடிச்ச மாதிரி எதுவுமே பேசலன்னு தான் எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நேத்து பிரமோவை பார்த்தா மக்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சு ஆரிய தான் செஞ்சாரு அப்படிங்கிறது ஆனா அவ்வளவு தெளிவா கமல் சார் முன்னாடி காலை கேட்ட உங்களுக்கு புரியலன்னா உங்களோட மூளை வளர்ச்சி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லணும் அதுக்கப்புறமா நம்மளோட சிவாணி பேசுறாங்க சிவாணி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த குரூப்பிசம் இதெல்லாம் சொன்னது கரெக்டா இருந்துச்சு இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது அவர் மத்தவங்களை குற்றப்படுத்துறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே ரம்யா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மைதான் அவருக்கு எந்த இடத்துல எல்லாம் கேப் அடைக்குதோ அந்த இடத்துல எல்லாம் தாங்கிட்ட உள்ள பிளஸ் பேசுறாரு அதே இடத்துல கிட்ட உள்ள மைனஸையும் பேசுறாரு அப்படி இருக்கும்போது மக்கள்கிட்ட மத்தவங்களுக்குள்ள மைனஸ் நேரடியா போயிருது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நம்மளோட விஷயப்பாட்டுல ரம்யா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்பெல்லாம் டைம் அடைக்குதோ அப்பெல்லாம் ஆரிய பத்தி குற்றம் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்காக ரம்யா சொல்றதெல்லாம் மக்கள் நம்ப போறாங்க மக்களை பொறுத்தளவில் தெளிவா இருக்காங்க ஆரி ப்ரோ கரெக்டாக தான் விளையாடுறாரு அவரோட கேரக்டர் நல்லா இருக்கு அப்படிங்கிறது மக்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கு அதனால தான் எப்பவுமே ப்ரோ வந்து ஓட்டிங்கில் ஃபஸ்ட் இடத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் நம்மளோட விஷயப்பாட்டில் ரம்யாவை பொறுத்தளவுல ரம்யாவுக்கு நேரம் சரியில்லை அப்படின்னே சொல்லலாம் கடந்த ரெண்டு வாரமாவே அவங்க வந்து ஆரியா தான் டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அனிதா ஒரு நாள் டார்கெட் பண்ணதுக்கே வெளியே போயிட்டாங்க இப்போதைக்கு எவிக்ஷன் லிஸ்ட்டில் நம்மளோட சிவானி ஆஜித் கேபி மூணு பேர் இருக்காங்க கண்டிப்பா ரம்யாவும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ரியோ வந்து ரம்யாவை நாமினேட் பண்ணியிருந்தாரு வேற யாராவது ஒரு ஆள் பண்ணிருந்தாங்கன்னா கண்டிப்பா ரம்யாவும் இந்த வாரம் நாமினேஷன்ல வந்துருவாங்க அப்படி இருக்கும்போது இந்த வாரமும் ஆஜித்தை காப்பாத்தி ரம்யா வெளியே போவாங்க அப்படின்னு தான் தோணுது எல்லா வாரமும் அதான் நடந்துகிட்டு இருக்கு வேற யாராவது ஏதாவது பெருசா தப்பு பண்ணிட்டு ஆஜித்தை காப்பாத்தி விட்டுட்டு அவங்க வெளியே போயிருங்க இந்த வாரம் ரம்யா பண்றதெல்லாம் பார்க்கும்போது ரம்யா வெளியே போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பாஸ் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களை பொறுத்தளவுல ரம்யாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்க கருத்துக்களை மறக்காம பத்தி பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்